பல வேலையை பல விதமாக செஞ்சுட்டு இருக்கிற நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணால் அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கிற லைஃப்பில் திடீர்னு மேஜிக்கு பூதும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த லைஃப் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனாக மாறும் இல்லையா? எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத விட ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தில் பூதத்தை வச்சு ஒரு பையன் செமையாக வாழ்கிறான். வாழ்றது மட்டும் இல்லை, அவன் வாழ்க்கையையும் அந்த பூதத்தை வச்சே புரிஞ்சுக்கிறான். தனக்குண்டான குறைகள் எல்லாத்தையுமே நிறைகளை மாற்றி அதுவும் எந்த மேஜிக்கும் இல்லாமல் தன்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். அப்புறம் இதில் எப்படி பூதம் அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு தயாரா இருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மை டியர் பூதம் அண்ட் வெல்கம் டு டாப் 10 என்டர்டைன்மெண்ட் டாக்கீஸ். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பூதலோகத்தை தான் காமிக்கிறாங்க. இந்த பூதலோகத்துல கரிக்கு முக்கிய அப்படிங்கிற அரசர் இந்த பூதலோகத்தை ஆண்டுட்டு வர்றார். ஆனா என்னதான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாலும் ரொம்பவே சோகமா இருக்காரு கரிக்கு முக்கிய. அட என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா இவருக்கு ரொம்ப நல்லா குழந்தை இல்லை. இவர் பூதலோகத்து அரசரா இருந்தாலும் இவர் ரொம்பவே மனம் இறங்கி வணங்குறது முருகன் கடவுளை தான். அப்படி மனம் இறங்கி முருகனை வழிபட்டனாலேயே இவருக்கு ஒரு பையனும் பிறந்தார். அந்த பையனை ரொம்பவே சந்தோஷமா தன்னோட ஒட்டுமொத்த அன்பையும் காமிச்சு கரிக்கு முக்கிய அரசர் வளர்த்திட்டு வர இந்த பையன் நினைச்சது விரும்பினது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாரு. அப்படிதான் இந்த சின்ன பையன் தன்னோட அப்பாவான கரிக்கு முக்கிய அரசர் கிட்ட துறவர்கள் வாழ்ற இடத்துக்கு தன்னை கூட்டிட்டு போக சொல்ல முடிய கேட்டிருப்பார். கரிக்கு முக்கிய அரசரும் பையனை ஏமாத்த கூடாது அப்படின்னு துறவர்கள் வாழ்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறப்போ அங்க கண்ணாமூச்சி விளையாடுற அப்பாவும் பையனும் ரொம்பவே சந்தோஷமா இருக்க அப்பா கிட்ட இருந்து ஒளியணும் அப்படிங்கிறதுக்காக கரிக்கு முக்கியோட பையன் 1000 வருஷமா தவம் கொண்டிருக்கிற ஒரு குகைக்குள்ள விழுந்துருவான். இதனால அந்த முனிவருக்கு தவம் கலைஞ்சு முனிவர் இந்த சின்ன பையனை சாபம் கொடுக்கறப்போ கரெக்டா கரிக்கு முக்கிய அரசர் வந்து இது அவனோட தப்பு இல்லை, எல்லாமே என்னோட தவறு தான், எந்த தண்டனையை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல நீ பூலோகத்துல சிலையா மாறி ஒரு சின்ன பொம்மைக்குள்ள உன்னோட உயிர் அடக்கப்பட்டிருக்கும், உன்னை யார் விடுவிக்கிறாங்களோ அவங்க அந்த பொம்மையை பார்த்து சொல்ற மந்திரத்துல நீ விடுவிப்ப, அதுவும் இது 48 நாளுக்குள்ள நடந்தாகணும். ஒருவேளை 48 நாளுக்குள்ள நீ ஏன் இந்த விஷயத்த உன்னோட அரசன் கிட்ட சொன்னா அவங்களும் இறந்துருவாங்க, நீயும் காத்தோட காத்தா கரைஞ்சிருவேன். இல்ல 48 நாள் கழிச்சும் அந்த மந்திரத்தை அவங்க யாரும் சொல்லினா நீ காத்தோட காத்தா கரைஞ்சிருவேன்னு ஒரு சாபத்தை கொடுக்க அந்த கரிக்கு முக்கிய அரசு அப்படியே தன்னோட மகனை பார்த்துட்டு அழுகையோட பொம்மையாயி பூமியில விழுகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்பதான் படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ பிரசன்ட் டே அப்படின்னு காமிச்சு ஒரு பிளாட் தான் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன பையன் வாடாய மச்சி வளக்கா பஜ்ஜின்னு விஜயோட டைலாக ரொம்பவே பாடி என்ஜாய் பண்ணி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். இவனோட பேரு திருநாவுக்கரசு. ஆனா இவங்க அம்மா ரொம்பவே செல்லமா திருநா திருநா தான் கூப்பிடுவாங்க. அம்மாவை கூப்பிட்டு பா பா பாபான்னு சொன்னனே அம்மா இந்த பையனுக்கு கஷ்டம் கொடுக்கூடாது அப்படின்னு பிரெட் பன்னு பிஸ்கட் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு தட்டில் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அட என்னடான்னு பார்த்தா இந்த பையனுக்கு திக்குவாயி, பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா இந்த பையன் அம்மா கிட்ட சொல்லுறது பாய் மட்டும்தான். இவனுக்கு பிறப்பிலேயே திக்குவாய் கிடையாது. ஒரு நாள் இவனை இவன் அப்பாவும் வண்டியில வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதுல இவங்க அப்பா அந்த இடத்துல இறந்துருப்பாரு. அந்த ஆக்சிடென்ட்லதான் இந்த திருநாவுக்கரசுக்கு திக்குவாய் ஏற்படுச்சு. ஆனா இது ரொம்பவே பெரிய பிரச்சனையா தான் இவன் ஃபீல் பண்றான். ஏன்னா திக்குவாய் இருக்கனால இவனால கண்டினியூவா ஒரு இடத்துல பேச முடியாது. ஸ்கூல்லயும் சரி அங்க இருக்கிற பசங்களாலயும் சரி ரொம்பவே கஷ்டப்படுறான். ஏன் கிளாஸ்ல மிஸ் கூட ஒரு சின்ன பேராகிராஃப கூட ரீட் பண்ண விட மாட்டாங்க. நீ ரீட் பண்ணா ஸ்கூலே முடிஞ்சிரும்னு கிண்டடிக்க பசங்களும் இதை ரொம்பவே அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க. சோ இவனுக்கு ஸ்கூலுக்கு போறதே ஒரு பெரிய பாரம் தான். இருந்தாலும் அம்மாக்காகவும் தான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்கூலுக்கு போறான். அப்படிதான் ஸ்கூல்ல ஒரு நாள் பிக்னிக்க கூட்டிட்டு போயிருப்பாங்க. பிக்னிக் கூட்டிட்டு போன இடத்துல திருநாவுக்கு ரொம்பவே அர்ஜென்டா பாத்ரூம் இருக்கும். அதுக்காக ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஒதுக்குப்புறமா ஒதுங்கி அப்பாடான திரும்ப வரும்போது சும்மா இல்லாம ஒரு நாய வம்புக்கு எடுத்துருவான். அந்த நாயும் விடாம வேகமா துரத்த ஓடுவான் ஓடுவான். கடைசியில மிஸ் கிட்டதான் வருவான்னு பார்த்தா ஒரு பொந்துக்குள்ள காலை விட்டு கீழே விழுந்துருவான். பார்த்தா இது ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கும். குகைக்குள்ளயும் போய் அதுதையும் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கிளைய பிடிச்சு தொங்குவான். பார்த்தா அந்த கிளையில இருந்து மண்ணு கல் எல்லாம் விழுந்து கூட ஒரு பொம்மையும் விழுகும். குழந்தையாச்சே அட பொம்மை கிடக்குதே அப்படின்னு அந்த பொம்மை எடுத்து சும்மா அந்த டஸ்ட் எல்லாம் தடவுனா அதுக்குளிருந்து ஜிங்கிலி புங்கிலி அப்படின்னு ஒரு பூதம் வெளியே வந்து நிக்குது. இதை பார்த்தனே திருநாவு பயந்தே போயிட்டான். ஏன்னா அது பூதத்தை விட ரொம்பவே பெருசா இருக்கு. அந்த பூதமும் சும்மா இல்லாம ஜிங்கிலி புங்கிலின்னு திருநாவை பயமுறுத்த வேகமா இவன் மேல ஓடி வந்துருவான். கடைசியில ஸ்கூல் பஸ்ஸும் கிளம்பிடும். பார்த்தா இந்த பூதம் பஸ்லயும் சரி வீட்லயும் சரி திருநாவை ஃபாலோ பண்ணிட்டே வரும். நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற, நீ ஏன் இங்க கூட வர அப்படின்னு ரூமுக்கு வந்த திருநாவும் பேசிட்டு இருந்தாலும் அவங்க அம்மா கண்ணுக்கு இந்த பூதம் தெரியவே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூதம் தன்னோட கெட்டப் எல்லாம் மாத்தி திருநாவுக்கு பிடிச்ச மாதிரி பேசி கடைசியில சுத்த தமிழ்னு பூதத்தோட தமிழும் மறந்து சென்னை பாசையில பூதம் திருநாவுக்கிட்ட பேசும்போதுதான் என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கறத சொல்வாரு. இந்த மாதிரி 3000 வருஷத்துக்கு முன்னாடி முனிவரால சபிக்கப்பட்ட கரிக்கு மூக்கி பூதம் தான் இவரும் அப்படின்னும் இவரோட விடுதலைக்கு நீங்க தான் காரணம், நீங்க தான் என்னோட அரசன் அப்படின்னு திருநாவை சொல்ல பூதமும் திருநாவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்
ஆயிட்டான். இதுக்கப்புறம் என்ன, திக்கி திக்கி பேசின திருநாவுக்கு இப்போ ஒரு திக்கான ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படிங்கறனால ஸ்கூலுக்கு தைரியமா போறான். ஃபர்ஸ்ட் டைம் அந்த பசங்களை செமையா சுத்த விடுறான். இந்த திருநாவுக்கு கிளாஸ்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுவா இருக்கான், ஆனா அந்த பொண்ணு எப்பவுமே இவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்ல, திருநாவ் பூதத்தை வச்சு தன்னோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிக்கிறான். அப்பதான் ஸ்கூல்ல ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் வந்திருக்கும். அந்த இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல பேச்சு போட்டி அப்படிங்கறத ஒரு மெயினான விஷயமா வச்சிருப்பாங்க. இந்த டைம் தான் நம்ம கூட பூதம் இருக்கே, நாமளும் நல்லா பேசி சும்மா கெத்தா எல்லாரும் மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போற திருநாவ் இது எல்லாத்தையுமே நினைச்சிட்டு தூங்கவும் போயிருப்பான். பார்த்தா அடுத்த நாள் மேடை ஏறி பேசின திருநாவ் ரொம்பவே சரளமா ரொம்பவே ஸ்வீட்டா அப்படியே பேசி பொழியா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கை திட்டுவாங்க. கிளாஸ் மிஸ் முதற்கொண்டு கண்ணை முடிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவு. ஆனாலும் கனவு தானே, கனவு கட்டாயம் பழிக்கும் அப்படின்னு ரொம்பவே சூப்பரா ரெடியா இருக்கு திருநாவ. அவங்க அம்மா வந்து விஷ் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா இன்னைக்கு அவனோட பர்த்டே. இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு அம்மாக்கு சூப்பரான சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு அம்மாவையும் ஸ்கூலுக்கு வர வச்சிருப்பான். சோ ஸ்கூல்ல அந்த இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் ஆரம்பிச்சிருக்கும். திருநாவுக்கு முன்னாடி நிறைய பேர் பேச்சு போட்டியில கலந்துருப்பாங்க. இப்ப திருநாவோட டர்னும் வந்திருக்கும். திருநாவும் ரொம்ப தைரியமா ஸ்டேஜ்ல ஏறி போய் பேசும்போது அவங்க அம்மாவும் இந்த காம்படிஷன்ல வந்து ஆடியன்ஸா உட்கார்ந்துருப்பாங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்ல நல்லாதான் பேச ஆரம்பிச்சிருப்பான். ஒருவேளை அவன் கண்ட கனவு நென்னவாயிருமோ அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பேச்சு எல்லாமே திக்க ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா திக்கறனாலேயே அந்த இடத்துல பயந்துருவான். பயந்தது மட்டும் இல்ல, ஸ்டேஜ்லயே யூரினும் போயிருவான். இதனால மேமும் சரி பிரின்சிபலும் சரி ரொம்பவே கோபமா இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் பண்றான் எதுக்கு பண்றான்னு அவங்க அம்மாவை பிடிச்சி செம்மையா ஏத்துவாங்க. அழுதுட்டே இருந்த திருநாவ் ரூமுக்கு போறப்பதான் பூதத்துக்கிட்ட வந்து சண்டை போடுவான். நான் உன்ன நினைச்சுதானே ஸ்டேஜ்ல ஏறினா, நீ ஏன் என்ன பேச வைக்கல அப்படின்னு. அப்பதான் பூதம் ஒரு விஷயத்தையே சொல்லுது, எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது இறந்தவங்களை உயிர்ப்பிக்க கூடாது அப்படின்னும், மன ரீதியான பிரச்சனையை சரிப்படுத்த கூடாது அப்படின்னும், காலத்தை பின்னோக்கியோ முன்னோக்கியோ செயல்படுத்த கூடாது அப்படின்னு, இதெல்லாம் நாங்க மீறினோம்னா நாங்க இறந்துருவோம் அப்படின்னு சொல்ல, இதை எதையுமே திருநாவ் கேட்டுக்கிற மாதிரி இல்ல. அவனும் குழந்தை தானே, இல்ல இல்ல நீ என்ன ஏமாத்திட்ட, இனிமே என் கூட பேசாத, நீ என்னோட ஃப்ரெண்டே இல்ல அப்படின்னு கோச்சிட்டு வர திருநாவ் ரொம்பவே கஷ்டப்படுறான். மீன் டைம்ல திருநாவோட அம்மா டாக்டர் கிட்ட போய் தம் பையனோட குறைக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கூடி சீக்கிரம் சரியாயிரும், அவனை ரெண்டு நாள் விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்கா அவனே சரியாயிருவான் அப்படின்னு சொல்ல, இந்த பூதம் ரொம்பவே திருநாவ சமாதானப்படுத்துது. டிவியில வந்து பொம்மைய காட்டி அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்த, திருநாவும் திருநாவோட அம்மாவும் வண்டியில போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ரெண்டு பசங்க வந்து திருநாவோட அம்மா கிட்ட இருந்த செயினை பறிக்க பார்ப்பாங்க. அந்த டைம் பூதம் தான் வந்து திருநாவோட அம்மாவை காப்பாத்துவாங்க. சோ இந்த விஷயம் நடந்தாலே திருநாவ் மறுபடியும் பூதத்து கூட ஃப்ரெண்ட் ஆயிருவான். அப்பதான் பூதம் திருநாவ் கிட்ட, சரி ஸ்கூல் நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துரு, இனி எப்பவும் போல ஸ்கூலுக்கு போலாமே அப்படின்னு ஒரு தைரியத்தையும் கொடுத்து திருநாவ ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்ல, திடீர்னு காலையில திருநாவும் ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கும். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். சரி டாக்டர் சொன்ன மாதிரி ரெண்டு நாள் ஆட்டோமேட்டிக்கா இவனே சரியாயிட்டான் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு திருநாவ் கிட்ட தயவு செஞ்சு அம்மா கேட்காம இனி எந்த விஷயமே நீ செய்யக்கூடாது அப்படின்னு அம்மா கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிறான். மறுபடியும் ஸ்கூலுக்கு போற திருநாவ் அங்க இன்னொரு காம்படிஷன் நடக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறான். இது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், இந்த டைம் நீ கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்னு பூதம் நேரடியா ஸ்டேஜுக்கே கூட்டிட்டு போகுது. அவனும் சுத்தி 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 ஓடுறான். பார்த்தா பூதத்தோட மேஜிக்னால சுத்தி சுத்தி ஒரே இடத்துலதான் ஓடிட்டு இருக்கான். இல்ல இல்ல என்னால முடியாது, ஏற்கனவே ஒரு டைம் ஏறி அசிங்கப்பட்டது, பார்த்தாதான் திருப்பியும் அசிங்கம் பண்ணுமா அப்படின்னு திருநாவ் ரொம்பவே கவலைப்பட்டாலும் பூதம் அதெல்லாம் கிடையாது, உன்னால முடியும், இங்க யாருக்குதான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, ஆனா உன்னோட பிரச்சனைய நீ உனக்கு சாதகமா மாத்திக்கோ அப்படின்னு ஏதோ ஒரு மேஜிக்ல ஏதோ ஒண்ணுலாம் காமிக்குது கலர் கலரா. அதை பார்த்துட்டு இருந்த திருநாவுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் வந்து அவன் பசங்க கூட வேற ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்கார்றான். மிஸ்ஸுக்கும் ஒண்ணுமே புரியல, டேய் மறுபடியும் நீ ஏண்டா வர அப்படின்னு, மிஸ் மிஸ் இந்த ஒரு டைம் எனக்கு சான்ஸ் கொடுக்கல மிஸ் என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு மிஸ்ஸும் இவனை விட்டுறாங்க. அப்பதான் ஸ்டேஜுக்கு ஏறின திருநாவ் அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ கொடுக்குறான். என்னன்னா சிவாஜி சார் சரஸ்வதி தேவி கிட்ட பேச்சு வராம இருந்து பேசுற மாதிரி ஒரு சீன் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அந்த சீனை தான் திருநாவ் இந்த ஸ்டேஜ்ல நடிச்சு காமிக்கிறான். நடிச்சு காமிக்கிறது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ரொம்பவே தத்ரூபமா எல்லாத்தையுமே பண்ண இவனோட குறைய அங்க நிறையாக்கிட்டான் அப்படிங்கறத அங்க எல்லாருமே பாக்குறாங்க. முக்கியமா திருநாவை டீஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஹைலைட்டே இங்க வந்த ஜட்ஜுக்கு மத்த பசங்க பண்ணதை விட திருநாவ் பண்ணதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸும் கொடுத்தாங்க. இதனால திருநாவ் ரொம்பவே ஹாப்பி. அதாவது இது வரைக்கும் அவனுக்கு இந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைச்சதே கிடையாது, இன்னைக்குதான் இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கான். மீன் டைம்ல பூதத்துக்கும் அதனோட வேலை நடக்கணும். அதாவது இந்த சின்ன பையன் பூதத்துக்கிட்ட இருந்து கேட்காமலேயே அந்த மந்திரத்தை சொல்லணும். எப்படி நம்மளை கேட்க வைக்கிறது, நம்மளுக்கு என்ன வேணும்னு பல டைம் பூதம் ட்ரை பண்ணிருப்பாரு. திருநாவோட பர்த்டேக்கு தன்னக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே அப்படின்னு சொல்லி உனக்கு ஏதாவது கிஃப்ட் வேணுமா அப்படின்னு இந்த பையன் கேட்பான்னு எதிர்பார்த்திருப்பாரு. ஆனா இந்த பையன் எனக்கும் இன்னைக்கு தான் பர்த்டேன்னு சாதாரணமா விட்டுருப்பான். இந்த மாதிரி பல அட்டெம்ட் எடுத்திருப்பாரு. ஆனா அந்த அட்டெம்ட் எல்லாத்தையுமே மறந்த பூதத்துக்கு அன்னைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னன்னா ரொம்பவே சந்தோஷமா அந்த திருநாவ் இத்தனை நீ எனக்கு பண்றீல, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறப்பதான் இந்த பூதம் அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுது. அதாவது 48வது நாள் என்ன விடுதலை செஞ்சவரு, என்ன
பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரத்தை சொன்னா நான் என்னோட பூதலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே திருநாவு பண்றேன்னு ஒத்துக்கிறோம். அன்னையிலிருந்து அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு ஒவ்வொரு தடவையும் ரொம்பவே பிராக்டிஸ் இருப்பான். பிராக்டிஸ்னா பிராக்டிஸ், வாய்க்குள்ள குளங்களை போட்டு வாயில பென்சிலை வச்சு டே அண்ட் நைட் இதை பத்தி யோசிச்சு எழுதி என்னமோ ஒரு பெரிய வேலையை செய்யற மாதிரி இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பான். இது எல்லாத்தையுமே பூதம் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படும். அதே நேரத்தில் தனக்கா ஒரு சின்ன பையன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு என்ன கவலையும் படும். பூதத்துக்கு திருநா பார்க்கும் போதெல்லாம் தன்னோட பையன் கிங்கினியை பார்க்குற மாதிரியே ஒரு எண்ணம். ஆனால் இது எல்லாத்தையுமே திருநாவோட அம்மாவும் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்கிட்ட அப்நார்மலாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது தான் வழியில் திருநாவோட கிளாஸ் மிஸ்ஸை பார்த்து பேசுவாங்க. அப்போ தான் திருநாவோட கிளாஸ் மிஸ் திருநாவோட அம்மா கிட்ட ரொம்பவே சாரி கேட்டுப்பாங்க, உங்க பையன் எந்த அளவுக்கு மெச்சூர்டா பிஹேவ் பண்றான், ஆனால் கொஞ்சம் கூட அந்த மெச்சூரிட்டி புரிஞ்சுக்காம நான் தான் அவனை இத்தனை நாளும் ஒதுக்கி வச்சிட்டேன், உண்மையாவே அவனால்தான் எங்க ஸ்கூலுக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்ல, வீட்டுக்கு வந்த திருநாவோட அம்மா என்ன விஷயம்தான் நடந்திருக்கும் அப்படின்னு வீடு ஃபுல்லா சர்ச் பண்றப்பதான் அவங்களுக்கு அந்த கப்பு கிடைக்குது. தான் பையன் தங்கிட்ட பெருசா ஒரு விஷயத்த மறைச்சிருக்கான் அப்படிங்கறது மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்த திருநாவை ரொம்பவே திட்டுவாங்க. திட்டுறது மட்டும் இல்லாம அடிக்கவே செஞ்சிருவாங்க. அப்பதான் திருநாவோட அம்மாக்கும் இந்த பூதம் கண்ணுக்கு தெரியும். இதை பார்த்தோன்னே ரொம்ப பயந்து போன திருநாவோட அம்மா திருநா கிட்ட தயவுசெய்து போ சொல்லு போ சொல்லுன்னு சொன்னாலும் அவன் சொல்ல மாட்டான். ஆனா திருநாவோ அவங்க அம்மா கிட்ட வாங்குற அடியை பார்த்துட்டு பூதமே இதுக்கப்புறம் உங்க பையனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு அங்கிருந்து போயிரும். என்னதான் அம்மா எல்லாத்துக்குமே உதவியா இருந்தாலும் இத்தனை நாள் தான் அம்மா கிட்ட இருந்து கிடைக்காத சந்தோஷத்தை பூதத்துக்கிட்ட இருந்து தான் திருநாவுக்கு கிடைச்சது. அதனாலே பூதம் தன்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு ரொம்பவே கோபமா இருந்த திருநாவ் ஒரு கட்டத்துல அம்மா எது செஞ்சாலும் தன் நல்லதுக்கு தான் செய்வாங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணி திருநாவோட அம்மா திருநாவுக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த டாக்டர் சொல்லியிருப்பாரு ஆபரேஷன் பண்ணா இந்த ஸ்டிக்கு வாய் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா சரியாயிரும் அப்படின்னு. இதை நம்பி திருநாவோட அம்மாவும் ஆபரேஷனுக்குலாம் ரெடி பண்ண அப்பதான் அந்த இடத்துல ஒரு ஆளை வந்து காமிப்பாங்க. ஏன் ஆபரேஷன் பண்றாங்கிற பேர்ல கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருந்த என் பொண்ணோட குரலையும் ஒட்டுமொத்தமா எடுத்துட்டேயா அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது, இந்த டாக்டர் ஒரு போலி டாக்டர் அப்படின்னு. அட இப்படி ஒரு ஆள் கிட்ட வந்து திருநாவை மாட்டிருக்கானே அப்படின்னு பாக்குறப்பதான் ஆபரேஷன் திட்டக்குள்ளேயும் கூட்டிட்டு போயிருவாங்க. ஆபரேஷன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. பார்த்தா கடைசி நேரத்துல போலீஸ்காரங்களாம் வந்து அந்த போலி டாக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டு போக, அந்த போலீஸ்காரர் என்னென்ன விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் திருநாவோட அம்மாக்கு இது நடந்துச்சு அப்படிங்கறதே தெரியும். நல்ல வேலை நம்ம பையனை நம்ம இழந்திருப்போமே அப்படின்னு வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அங்க ரெண்டு பேருமே ரொம்ப சைலண்டா இருக்க திருநாவோட அம்மா திருநாவை கிட்ட என்ன மன்னிச்சிரு, ஆனா இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காது, உனக்கு எப்படியாச்சும் நல்ல குரலை நான் கொண்டு வர வைக்கிறேன் அப்படிங்கிறப்பதான் அவனோட ஒட்டுமொத்த எமோஷனையும் காமிப்பான். நீங்க எனக்கு குரல் வர வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா எனக்கு கான்ஃபிடன்ட் கொடுக்கணும்னு நினைக்கல, ஆனா இந்த பூதம் அப்படி இல்லை, நான் ஒவ்வொரு டைம் பேசுறப்பவும் என்ன பேச வச்சுச்சு, நான் ஸ்டேஜ் ஏறப்போ எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு, நீங்க என்ன பண்றீங்க நான் பேசுறதுக்குள்ள அந்த வார்த்தைக்குண்ட என்ன எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே அவங்க அம்மாவுக்கு புரியுது நாம பண்றது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு. ஆக்ரோஷமா பேசிட்டு அந்த பையன் எனக்கு அந்த பூதம் தான் வேணும்னு ரோடுலயே ஓடி இருப்பான். அந்த வேகத்துல பின்னாடி அவங்க அம்மா ஓடுவாங்க திருநாவ திருநாவ திருநாவு கத்திட்டு. பார்த்தா இந்த பூதம் இவங்க எப்பவுமே சந்திக்கிற மொட்டை மாடியில் நின்றுட்டுக்கும். வேகமா போன திருநாவ அங்க பாக்குறப்பதான் பூதம் கொஞ்சம் கொஞ்சமா காத்துலயே கரைஞ்சிட்டு இருக்கும். ஐயோ நம்ம பூதம் காத்துல கரையுது, அதோட பையனை பார்க்க போகணுமே அப்படின்னு அங்க நின்று திருநாவ் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மந்திரத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் திக்குது, ஆனா சொல்ல 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 அவனோட திக்கெல்லாம் சரியாயி அவன் கண்டினியூவா பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த பூதமும் சரி அவங்க அம்மாவும் சரி ஷாக் ஆகி நிக்க, அந்த பையன் மந்திரத்தை சொல்லி முடிச்சதுதான் பேரு இந்த பூதத்துக்கு அதோட சக்தி எல்லாம் கிடைச்சு பழைய மாதிரி ஆயிருது. இதை பார்த்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறப்பதான் அந்த இடத்துல மாஞ்சா காத்தாடி விட்டு இருந்திருப்பாங்க போல் இருக்கு. அந்த மாஞ்சா திருநாவோட அம்மா கழுத்திலே பட்டு அம்மாவோட கழுத்து வெட்டுப்பட்டு அங்கேயே கீழே விழுந்துருவாங்க. விழுந்தது மட்டும் இல்லாம இறந்தும் போயிருவாங்க. இதை பார்த்த திருநாவ் ரொம்பவே அழுவான். மீன் டைம்ல இந்த பூதம் போறதுக்கு பூதலோக வழியும் திறந்துடும். ஆனா பூதத்தால போக முடியாது, ஏன்னா தனக்கு இத்தனையும் பண்ண திருநாவ் இங்க அழுதுட்டு இருக்கானே அவனுக்கு யார் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறப்போ தான் எப்பவும் வணங்குற கடவுளை வணங்கி எனக்கு உயிர் கொடுத்த உயிருக்கு இதை கூட நான் செய்யலன்னா அப்புறம் என்ன அப்படின்னு திருநாவோட அம்மாவை திரும்பியும் உயிர்ப்பிக்க வச்சு திருநாவ் கூடயே சேர்த்து வைக்க பூதம் காத்தோட காத்தா கரைய ஆரம்பிச்சு. அட என்னடா அது 48 நாளுக்குள் தான் இந்த பையன் மந்திரத்தை சொல்லிட்டானே அப்படின்னு பார்த்தா பூதம் அதோட ரூல்ஸை மீறிடுச்சு. ஆக்சுவலி இறந்தவங்களை திருப்பியும் கொண்டு வரக்கூடாதுங்கிறது பூதத்தோட ரூல். இதை பண்ணாலே பூதம் காத்தோட காத்தா கரைஞ்சு அங்கே இறந்தும் போயிடுவார். பூதத்தோட ஆசை நிறைவேறினாலும் தனக்காக செஞ்ச திருநாவோட ஆசை நிறைவேறிச்சுன்னு சந்தோஷத்தோட பூதம் இங்கிருந்து போக சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல திருநாவ் ஸ்டேஜ்ல ஏற மாதிரி காமிப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சூப்பரான சொற்பொழிவை திருநாவ் பேசுவான். அப்படியே இந்த சரளமா பேச அவனோட திக்குவா எல்லாமே சரியாயிடுச்சு அப்படிங்கறதையும் சொல்லிட்டு நமக்காக நிறைய பேரு நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. ஆனா நம்மளுக்கு அது தெரியாது. இருந்தாலும் நம்ம கண் முன்னாடி நமக்காக பண்றவங்களுக்கு அதுக்கு
உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கறதான் என்னைக்குமே சரி அப்படிங்கிற சின்ன மெசேஜ் அவங்க சொல்லிட்டு படத்தை முடிச்சுக்கிறேன். படத்தை பாருங்க, படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான மூவி எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுக்க டாப் 10 என்டர்டைன்மென்ட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை பை.